இந்த க்வெஸ்சன் பாத்தீங்கன்னா விக்டர் பாட் எ கேக் பவுடர் வேயிங் 5 kg அண்ட் ரீடெய்லர் அட்வைஸ்ட் ஹிம் டு ஆட் வாட்டர் டு த கேக் பவுடர் இன் த ரேஷியோ 1:4. பை மிஸ்டேக் ஹி ஹேட் ஆட் எக்ஸஸ் வாட்டர் டு 5 kg ஆஃப் கேக் பவுடர் விச் மேட் த மிக்சர் இன் த ரேஷியோ 1:2. ஹவு மச் கேஜி ஆஃப் கேக் பவுடர் ஷுட் பி ஆடட் டு மேக் இட் ஈக்வல். அது க்வெஸ்சன்ல பாத்தீங்கன்னா விக்டர் ஒரு கேக் பவுடர் வாங்குறாரு, அது வந்து ஒரு 5 kg கேக் பவுடர் வாங்கி கேக் செய்யலாம் அப்படின்னு வாங்கியிருக்காரு. அந்த கடைக்காரர் என்ன சொல்றாரு, தண்ணியை வந்து 1:4 ரேஷியோல, அதாவது 4 kg மாவுக்கு பாத்தீங்கன்னா 1 kg தண்ணி ஊத்த சொல்லியிருக்காங்க, அந்த ரேஷியோல போட சொல்லியிருக்காரு. அவர் மிஸ்டேக்ல பாத்தீங்கன்னா 5 kg கேக் பவுடருக்கு வந்து தண்ணி ஊத்திருக்காரு. எவ்வளவு தண்ணி ஊத்திருக்காருன்னு சொல்லவே இல்லை, ஆனா வந்து மிக்சரை பார்க்கும்போது 1:2, அதாவது 1 kg மாவுன்னு பாத்தீங்கன்னா அவரு 1/2 kg தண்ணி அப்படின்ற மாதிரி ஊத்திருக்காங்க. சோ தட் தண்ணி ஆயிடுச்சு அந்த கேக் மாவு. சோ இப்ப இன்னும் எவ்வளவு கேஜி ஆஃப் கேக் பவுடர் ஆட் பண்ணா அவருக்கு 1:4 ரேஷியோல மாவு கிடைக்கும்னு க்வெஸ்சன்ல கேட்டிருக்காங்க. ஓகே, சொல்யூஷன் பாத்தீங்கன்னா இப்ப 1 kg வாட்டர் ஆட் பண்ணா விக்டர் வந்து அப்ப 4 kg கேக் பவுடர் ஆட் பண்ணணும். அப்ப 5 kg ஆஃப் க்வெஸ்சன்ல பாத்தீங்கன்னா 5 kg ஆஃப் கேக் பவுடருக்கு வந்து அவர் எக்ஸஸ் வாட்டர் அதிகமா தண்ணி ஊத்திட்டாரு. அப்ப அது எப்படி இருக்க போதுன்னா அவர் எக்ஸ் லிட்டர்ஸ் எவ்வளவு தண்ணி ஊத்திருக்காருன்னு தெரியல, பட் கேக் பாத்தீங்கன்னா 5 kg ஆஃப் கேக் பவுடர்னு இருக்குது, அது என்ன ரேஷியோல இருக்கு, 1:2. அப்ப 5 kg கேக் பவுடருக்கு அவர் எத்தனை லிட்டர் தண்ணி ஊத்துறாருன்னு தெரியல, பட் அந்த ரேஷியோ பாத்தீங்கன்னா 1:2. இப்ப 5 kg கேக் பவுடர்னா அதுல பாதி வந்து தண்ணி ஊத்திருப்பாரு, அப்ப வந்து அவர் 2.5 லிட்டர் தண்ணி ஊத்திருக்காரு. சோ 5 kg கேக் பவுடருக்கு அவர் 2.5 லிட்டர் தண்ணி ஊத்திட்டாரு. சோ தட் அந்த ரேஷியோ பாத்தீங்கன்னா 1:2 ஆயிடுச்சு. இந்த ரேஷியோ வந்து நான் 1:4 மாத்தணும். சோ தட் தண்ணி பாத்தீங்கன்னா அந்த 2.5 ஆவே இருக்க போது கேக் பவுடர் மட்டும் நான் ஆட் பண்ண போறேன். எனக்கு தேவைப்படுற ரேஷியோ 1:4. சோ தண்ணி வந்து அதே அளவுதான் இருக்க போது, பட் கேக் பவுடர் மட்டும் நான் ஆட் பண்ணிக்க போறேன். அதனால ரேஷியோ வந்து 1:4 வரப்போகுது. சோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 2.5 × 4 வந்து 5+x ன்னு இருக்குது. இங்க எக்ஸ் கேஜி நான் ஆட் பண்ணிக்க போறேன். 2.5 × 4 வந்து நான் 10 எழுதிக்கிறேன். சோ 5+x வந்து இப்படியே இருக்க போகுது. எக்ஸ் இந்த சைடு கொண்டு வந்துடும் போது எக்ஸ் வந்து 5 kg. சோ நான் வந்து இன்னும் 5 kg கேக் பவுடர் ஆட் பண்ணாதான் விக்டருக்கு வந்து அந்த கேக் வந்து 1:4 ரேஷியோல கிடைக்க போகுது. ஓகே, சோ தட் விக்டர் வந்து இன்னும் 5 kg கேக் பவுடர் ஆட் பண்ணாதான் ரேஷியோ வந்து 1:4 இருக்க போகுது.